தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் வழங்கும் விக்ரமாதித்தன் கதைகள். வெற்றிகரமாக பேசாமடந்தையை பேச வைத்து அவளை திருமணம் செய்து கொண்டு, மேலும் குணவதியையும் திருமணம் செய்து கொண்டு, காடாறு மதத்தை முடித்துவிட்டு நாடாறு மதத்திற்கு வந்து விக்ரமாதித்தன் செழிப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். போஜராஜன் மறுநாள் மீண்டும் வந்தார். எப்படியாவது இன்று சிம்மாசனத்தில் ஏறி அமர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த அவருக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அடுத்தடுத்த ஒரு சில படிகளை கடந்து சென்று 7வது படிக்கு வரும்பொழுது அங்கிருந்த பதுமை ஏகபோகவல்லி போஜராஜனை தடுத்து நிறுத்தியது. அந்த பதுமை சொன்ன விஷயத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் கண்களை மூடுங்கள். இதில் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உருவகப்படுத்தி விக்ரமாதித்தன் வாழ்ந்த காலகட்டத்திற்கு செல்லுங்கள். வாருங்கள், அந்த பதுமை சொல்லப் போகின்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். போஜராஜனே, கொஞ்சம் நில்லுங்க. எங்க மாமன்னர் விக்ரமாதித்தருடைய அருமை பெருமைகளை விளக்குற அளவுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த பதுமை கதையை சொல்ல ஆரம்பிச்சது. ஒரு சமயம் எங்க மாமன்னர் விக்ரமாதித்தர் பட்டியை அழைச்சிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப விக்ரமாதித்தர் சொன்னாரு, பட்டி, நாடாறு மாதம் முடிய போகுது, அடுத்த காடாறு மாதம் வரப்போகுது. இந்த வாட்டி நான் மட்டும் தனியா போறேன். நீ நாட்டிலே இருந்து நாட்டை நல்லா பாத்துக்கோ. என் கூட துணையா வேதாளத்தை மட்டும் நான் கூப்பிட்டு போறேன். அதனால இந்த வாட்டி நானும் வேதாளம் மட்டும் காடாறு மாதத்துக்கு போறோம்னு சொல்ல பட்டியும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அவங்க குலதெய்வமான மாக்காளியம்மன் கோவிலுக்கு போனாங்க. அவர் வணங்கிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி அந்த காளி தரிசனம் கொடுத்தாங்க. விக்ரமாதித்தா, உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லதான் நான் வந்திருக்கேன். இன்னையில இருந்து உனக்கு சனி தசை ஆரம்பமாக போகுது. அதனால இன்னையில இருந்து உனக்கு சனீஸ்வரன் 7.5 வருஷத்துக்கு பிடிச்சி அதிகாரம் பண்ண போறாரு. அதுதான் உன்னுடைய விதியும் கூட. அதனால நீ என்ன வேண்டணும் அப்படின்னா, 7.5 வருஷம் சனி பகவானும் கூட இல்லாம அதே சமயம் உனக்கு அதிகமான கஷ்டத்தையும் கொடுக்காம இருக்கிறதுக்காக நல்லா வேண்டிக்கோ. கண்டிப்பா சனி பகவான் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசைகளை வழங்கிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட விக்ரமாதித்தன் கோயிலை விட்டு வெளியே வந்தாரு. அப்ப விக்ரமாதித்தன் முன்னால ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தாரு. அவர் வேற யாரும் கிடையாது, சனி பகவான் தான். அது விக்ரமாதித்தனுக்கும் நல்லாவே தெரிஞ்சது. அவரை பார்த்து வணக்கம் வச்சாரு விக்ரமாதித்தன். சனி பகவான் பேச ஆரம்பிச்சாரு. விக்ரமாதித்தா, நான் தான் சனி பகவான். உனக்கு அது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னையில இருந்து 7.5 வருஷத்துக்கு உன் மேல நான் ஆதிக்கம் செலுத்தும், அதுக்குதான் வந்திருக்கேன்னு அவர் சொல்ல, அதை கேட்ட விக்ரமாதித்தன் அவரை நல்லா பணிந்து வணங்கி, சுவாமி, விதியின் செயல்பாடு இப்படி இருக்கும்போது நான் அதை ஏத்துக்கதான் வேணும். உங்க ஆதிக்கத்து கீழே நான் இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதை நான் ஒரு பாக்கியமா தான் பாக்குறேன். ஆனா நான் ஒரு அரசனா இருந்து சுகபோக வாழ்க்கையில பழகிட்டதுனால நீங்க என் மேல ஆதிக்கம் செலுத்தும் போது கொஞ்சம் கடுமையா இருந்தீங்க அப்படின்னா அந்த கடுமையினால தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஆட்சி பொறுப்புல இருந்து நல்ல நிர்வாகத்தை பண்ணி என் குடிமக்களை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால ரொம்ப வருஷத்துக்கு உங்க ஆதிக்கத்தை என் மேல வச்சிருக்காம குறைஞ்ச அளவுக்கான ஆதிக்கத்தை கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்ல, அதை கிட்ட சனி பகவான் விக்ரமாதித்தரை ஆசீர்வதிச்சு, விக்ரமாதித்தா, உன்னுடைய சங்கடம் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. அதனால நான் உனக்கு அதிக நாட்கள் எல்லாம் தொல்ல தரமாட்டேன். இத்தனை வருஷம் நீ சிறப்பா ஆட்சி புரிஞ்சு கிட்டத்தட்ட 56 தேசத்து மன்னர்களை வென்று அவங்க எல்லாரையும் அடிபணிய வச்சு உன் ஆளுகைக்கு கொண்டு வந்திருக்க. இதே மாதிரி நீ என்ன பண்ற அப்படின்னா, யாராவது ஒரு சிற்றரசன் அவங்கிட்ட நீ அடிமை மாதிரி இருக்கணும். கொஞ்ச காலத்துக்கு அவன் சொல்ற எல்லா வேலையும் நீ செய்யணும். இத கூட நீ 7.5 வருஷத்துக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு பேருக்கு கொஞ்ச காலம் செஞ்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் என் ஆதிக்கத்தை நான் விளக்கிக்கிறேன்னு சொன்னாரு சனி பகவான். இதை கேட்ட விக்ரமாதித்தன் சனீஸ்வரனை வணங்க அவரும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் விக்ரமாதித்தர் வேதாளத்தின் உதவியோட பல கிலோமீட்டர் பயணம் பண்ணி மதுராபுரி அப்படின்ற நாட்டுடைய எல்லை பகுதிக்கு வராரு. அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓய்வெடுக்கிறதுக்காக அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தை கீழே படுத்து நல்லா தூங்குறாரு. வேதாளமும் காவல் காக்குது. அப்புறம் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு கண்முடிச்ச பார்த்த அவருக்கு முன்னால ஒரு அவலட்சணமான ஒரு பெண் ஒருத்தி தெரியறா. பாக்கிறதுக்கு இளமென்னாதான் இருந்தா, ஆனா அவ முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு அவலட்சணமா இருந்தது. அவ விக்ரமாயத்தை பார்த்தா வந்துகிட்டு இருந்தா. இந்த பொண்ணு நம்மளை பார்த்து ஏன் வருதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கும் போது வந்த அந்த பொண்ணு விக்ரமாயத்தை பார்த்து வணங்குச்சு. அந்த பெண்ணை பார்த்து விக்ரமாயத்தை கேட்டாரு, அம்மா பெண்ணு, நீ யாரு, எங்க இருந்து வர, எதுக்காக என்ன பார்த்து வணங்குற? விக்ரமாதித்தரை பார்த்து அந்த பெண் சொல்ல ஆரம்பிச்சா, விக்ரமாதித்தரே, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் தேவலோகத்துல நடனம் ஆடுற ஒரு பெண். என்னோட பேரு ரத்னமாலை. நீங்க ஒரு வாட்டி தேவலோகத்துக்கு வந்தீங்க. யாருடைய நாட்டையும் சிறந்த நாட்டையும் என்ற சண்டை வந்துச்சு இல்ல, அதை தீக்கிறதுக்கு வந்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வந்த உங்க மேல என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். உங்க நினப்பாவே நான் இருந்தேன். அப்படியான ஒரு சமயத்துல உங்க நினப்பிலேயே நான் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் கவனக்குறைவாகவும் இருந்துட்டேன். அதனால என் மேல தேவேந்திரன் கடும் கோவம் அடைஞ்சிட்டாரு. கோவத்துல என் மேல சாபம் விட்டுட்டாரு.
ஒரு அவலட்சணமான பெண்ணா நீ மாறணும்னு சாபம் விட்டாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்காதான்னு நான் கெஞ்சி கேட்டேன். அதுக்கு இந்திரன் ஒரு விஷயத்த சொன்னாரு, நீ விக்ரமாதித்தர் மேல ரொம்ப ஆசையா இருக்க, அதனாலதான் மதிமயங்கி போயிட்டேன். அதனாலதான் உன்னுடைய செயல்லையும் உன் நடனத்திலையும் தவறு நடந்துச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. விக்ரமாதித்தனுக்கு கண்டிப்பா சனி தசை நடக்கும். அந்த நேரத்துல நீ விக்ரமாதித்தர் சந்திச்சு அவரு கூட நீ இருக்கணும். சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் விக்ரமாதித்தரை விட்டு எப்ப போகுதோ அப்பதான் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ திரும்பவும் தேவலோகம் அங்கேயே மாறி என்கிட்ட வந்துடலான்னு சொல்ல, அதை கேட்ட ரத்னமாலை சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு விஷயத்துல கஷ்டப்பட்டா. சுவாமி, நீங்க சொல்றது சந்தோஷம்தான், ஆனா அவலட்சணமான தோற்றத்தோட நான் எப்படி விக்ரமாதித்தர் கூட இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கவலையா கேட்க, அதுக்கு இந்திரன், கவலைப்படாத இந்திரமாலை, பகல் பொழுது முழுக்க நீ ரொம்ப அவலட்சணமான தோற்றத்துல தான் இருப்ப, ஆனா இரவு பொழுது வந்ததும் உன்னுடைய இயற்கையான அழகு வந்துடும், அந்த தோற்றம் உனக்கு கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம நீ எப்பப்பெல்லாம் விரும்புறியோ அப்பப்பெல்லாம் உன் தோற்றத்தை மாத்துற சக்தியும் உனக்கு நான் கொடுக்குறேன். இப்படியான ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளையும் இந்திரன் சொன்னாரு. அதனால விக்ரமாதித்தரே, உங்களுக்கு இன்னில இருந்து சனி தசை ஆரம்பிச்சிருச்சு, சனீஸ்வரன் ஆதிக்கத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அது எனக்கு தெரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு ஊழியம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு ரத்னமாலை சொன்னா. அதுக்கப்புறம் அவளுடைய சுய உருவத்தையும் அவ காமிச்சா. ரத்னமாலையை பார்த்ததும் விக்ரமாதித்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவளை பார்த்து சொன்னாரு, ரத்னமாலை, நீ என் கூட இருக்கிறதுனால நீயும் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும், சங்கடமான சூழ்நிலை உனக்கு வரலாம், எப்படியா இருந்தாலும் நீ என் கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அழைச்சிக்கிட்டு மதுராபுரிக்குள்ள விக்ரமாதித்தர் வந்தாரு. ஓரளவுக்கு வசதியான ஒரு மாளிகையை வாடகைக்கு எடுத்து அதுல ரத்னமாலையை தங்க வச்சாரு. அவளுக்கு துணையா வேதாளத்தை வெளியே நிக்க வச்சுட்டு மதுராபுரி அரசவைக்கு விக்ரமாதித்தர் போனாரு. அந்த மதுராபுரி அரசனுடைய பேரு மதுரேந்திரன். அவன் ஒரு சிற்றரசன் தான். அவனை பார்த்து விக்ரமாதித்தர் வேலை கேட்க போனாரு. அரசே, எனக்கு நிறைய போர் பயிற்சிகள்லாம் தெரியும், நான் முறையா பயிற்சி பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு வேலை தாங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டான். அதை கேட்ட மதுரேந்திரன் விக்ரமாதித்தனுக்கு பல சோதனைகளை வச்சான். அது எல்லாத்திலுமே விக்ரமாதித்தர் சிறப்பா பண்ணி காட்ட, உண்மையிலேயே ஒரு சிறந்த வீரனா தான் இருக்க, உன் பேர் என்னன்னு கேட்க, அதுக்கு விக்ரமாதித்தன், என்னோட பேரு ஆதித்தன் அப்படின்னு சொன்னாரு. சரி ஆதித்தா, நீ உண்மையாலுமே நல்ல வீரன் தான், உன்னைய மெய்க்காப்பலனா இன்னைக்கே நான் பணியை மறத்துறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு நல்ல ஊதியம் தரேன், சகல வசதியா நீ தங்கறதுக்கு ஒரு மாளிகையும் தரேன். சந்தோஷமான கேட்க நன்றியை தெரிவிச்சு மெய்க்காளர் பதவியை மனமு வந்து விக்ரமாதித்தன் ஏத்துக்கிட்டாரு. அரசர் அவருக்கு கொடுத்த மாளிகையில விக்ரமாதித்தரும் ரத்னமாலையும் வந்து தங்கினாங்க. விக்ரமாதித்தர் எப்பெல்லாம் வேலைக்கு போறாரோ அப்ப ரத்னமாலை அவலட்சணமான உருவத்துலதான் அங்க இருப்பா. இரவு நேரத்துல விக்ரமாதித்தர் வேலையை முடிச்சுட்டு மாளிகைக்கு வந்ததும் திரும்பவும் அவளுடைய இயற்கையான ரொம்ப அழகான உருவத்துக்கு அவ மாறிடுவா. அதுக்கப்புறம் விக்ரமாதித்தர் அப்படின்ற ஆதித்தனோட அவ சந்தோஷமா இருப்பா. ஒரு நாள் விக்ரமாதித்தர் அரண்மனை நந்தவனத்துக்கு போனாரு. அப்ப குளத்துல இருந்த ஒரு பெரிய தவளைய அங்கிருந்து ஒரு பாம்பு புடிச்சு முழுங்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. அந்த தவளை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது, கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த விக்ரமாதித்தர் அவருடைய வாளை எடுத்து அவருடைய தொடையில ஒரு சின்ன பகுதியை கிழிச்சு அந்த பாம்புக்கு உணவா போட்டாரு. அப்புறம் பாம்பை பார்த்து அவர் சொன்னாரு, ஏ பாம்பே, உனக்கு தேவை சாப்பாடு தானே, இந்தா என் உடல்ல இருக்கிற சதைய வெட்டி உனக்கு நான் போட்டிருக்கேன், அதை எடுத்து சாப்பிடு, பாவம் அந்த தவளை அதை விட்டுடுன்னு சொல்ல, உடனே அந்த பாம்பு அது வாயில கவி இருந்த தவளையை விட்டுட்டு விக்ரமாதித்தர் தூக்கி போட்ட சதைய சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அப்பதான் ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது. அந்த பாம்புவும் தவளையும் சட்டுன்னு மனுஷங்களா மாறிட்டாங்க. ரெண்டு பேருமே குளத்தை விட்டு மேல வந்தாங்க, விக்ரமாதித்தரை பார்த்து வணங்கினாங்க. அந்த ரெண்டு பேரையும் பார்த்த விக்ரமாதித்தருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நீங்க ரெண்டு பேருமே யாரு, எதுக்கு பாம்பாவும் தவளையாவும் இருந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்க விக்ரமாதித்தரை பார்த்து அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் பேச ஆரம்பிச்சான். மாமன்னரே, நான் ஒரு சிற்றரசனா இருந்தேன், என்னோட பேரு அனந்தன். ஒரு வாட்டி என் நாட்டுக்கு நாரத முனிவர் வந்தாரு. அவர் வரும்போது அவருக்கு அவமரியாதை கொடுக்கற மாதிரி நான் ஒரு சில செயலை செஞ்சிட்டேன். அதுல நாரத முனிவருக்கு என் மேல கோவம் வந்துருச்சு, உடனே என்ன பாம்பாப்போ அப்படின்னு சாபம் விட்டுட்டாரு. தவளையா இருக்கானே இவன் பேரு சலந்திரன், இவன் என் நண்பன் தான், இவனும் ஒரு குறுநில மன்னன் தான், அவர் சாபம் விடுறப்ப இவனும் என் கூட இருந்தான், சொல்ல போனா நானும் இவனும் சேர்ந்துதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நாரத முனிவருக்கு அவமரியாதை பண்ணிட்டோம், அதனால இவனை தவளையா மாறி போன்னு சாபம் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க பண்ண தப்ப நினைச்சு வருந்தனும், தெரியாம பண்ணிட்டோம், வேணும்னு பண்ணல, சாபம் போறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேக்க, அதை கேட்ட நாரதர், கவலைப்படாதீங்க, நீங்களும் மன்னர்கள் தான், ஆனா மாமன்னனா இருக்கிற விக்ரமாதித்தருக்கு சனி தசை வரும், சனியுடைய ஆதிக்கத்துக்கு அவரு உள்ளாவாரு. அப்படியே அவரு சனியோட ஆதிக்கத்துல இருக்கும் போது மதுராபுரிக்கு வருவாரு. அப்ப அவரால் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். சாப விமோச்சனம் கிடைச்ச உடனே அங்கிருந்து வந்துடக்கூடாது, கொஞ்ச காலம் அவரு கூட இருந்து அவருக்கு நீங்க சேவை பண்ணணும், அப்பதான் அந்த சாபம் முழுசா அவங்களை விட்டு போகணும்னு சொன்னாரு. நீங்களும் நல்ல மனசு காரணமா நான் தவளையை சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு உங்க தொடையோட தசையை வெட்டி தூக்கி போட்டீங்கல்ல,
அதை நான் சாப்பிட்டதுமே நாரத சொன்ன மாதிரி எங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க சனியுடைய ஆதிக்கத்துல இருக்கீங்க. அவருடைய ஆதிக்கம் உங்களை விட்டு போற வரைக்கும் நாங்க உங்களுக்கு சேவை செய்வோம். அதுக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அந்த வேண்டுதலை ஏத்துக்கிட்ட விக்ரமாதித்தர் சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே மாளிகைக்கு கூட்டு போனாரு. அப்புறம் அங்க இருந்த ரத்ன மாலையை கூப்பிட்டு ரெண்டு பேரையுமே அறிமுகப்படுத்தினாரு. இவங்க ரெண்டு பேருமே பகல் முழுக்க மனித ரூபத்துல இருப்பாங்க. இரவு நேரம் வந்ததுக்கு அப்புறம் விக்ரமாதித்தருக்கும் ரத்ன மாலைக்கும் சேர்த்து சேவை செய்யறதுக்கு பாம்பாவும் தவளையாவும் மாறிடுவாங்க. பாம்பா மாறுற ஆனந்த மாளிகையோட வாசற்படியில வாய நல்லா திறந்து வச்சுக்கிட்டு காவல் இருப்பான். அவருடைய அனுமதி இல்லாம யாருமே வாசற்படியை தாண்டி போக முடியாது. ஒருவேளை போகிறதுக்கு முயற்சி பண்ணா ஆனந்தனுடைய விஷப்பள்ளப்பட்டு அவங்க செத்து போயிருவாங்க. அதே சமயம் தவளையா இருக்கிற சலந்தரன் மாளிகையுடைய மேற்புறத்துல இருந்து வேற யாராவது மாளிகைக்கு வராங்களா அப்படின்னு காவல் காத்துக்கிட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படியா ரெண்டு பேருமே பகல் நேரத்துல மனிதர்களா இருந்து இரவு நேரத்துல தவளையாவும் பாம்பாவும் மாறி காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க மதுராபுரி அரண்மனையில காரகன் கோடிகன் அப்படின்ற ரெண்டு காவலாளிகள் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆதித்தன்ற விக்ரமாதித்தன் கூட நட்பா தான் பழகிட்டு வந்தாங்க. அதனால அவங்க ரெண்டு பேர் மட்டும் விக்ரமாதித்தனுடைய மாளிகைக்கு வர்றதுக்கு, அதாவது இரவு நேரத்துல வர்றதுக்கு கூட அனந்தனுடைய அனுமதியை வாங்கியிருந்தாங்க. தன் கணவர் கூட வேலை செய்யற உற்ற நண்பர்கள் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ரத்னமாலை அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல உபச்சாரங்கள் பண்ணி வந்தா. இவங்க ரெண்டு பேருமே என்னதான் விக்ரமாதித்தன் கூட நண்பர்களா இருந்தாலும் இந்த காரகனும் கோடிகனும் எப்படியாவது அரசன் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற முயற்சியில இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்டு அரசன் கிட்ட போய், அரசே அரசே, நம்ம ஆதித்தன் இருக்கான்ல, அவனுக்கு ரத்னமாலை அப்படின்ற ஒரு அழகான மனைவி இருக்கா. அவ ஒரு பேரழகி, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பா. சொல்ல போனா அவ உங்களுக்கு அரசியா இருக்கணும், அவ்வளவு தகுதி வாய்ந்த அழகு அவள்கிட்ட இருக்கு. ஆனா அப்படிப்பட்டவ போயும் போயும் உங்களுடைய மெய்க்காவலா இருக்கிற ஆதித்தன் கிட்ட அவ மனைவியா இருக்கிறா, அது எங்களுக்கு பிடிக்கல. நீங்க எப்படியாவது ரத்னமாலை அவங்கிட்ட இருந்து கவர்ந்து வந்து நீங்க வச்சுக்கணும், ஆதித்தனை இந்த நாட்டை விட்டு நீங்க துரத்தி விடணும் அப்படின்ற விஷயத்த சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரத்னமாலையோட அழக பத்தி சொன்னதுனால அவ அழக நான் பாக்கணும் அப்படின்ற ஆசை அவருக்கு வந்துருச்சு. அவளை எப்படி நான் பாக்குறது, அதுக்கான யோசனையை சொல்லுன்னு காரகன் கிட்ட அரசன் மதுரேந்திரன் கேட்டான். ஒரு நாள் இரவு நேரத்துல காரகன் அரசருக்கு கோடிகன் மாதிரி வேஷம் போட்டு அவரோட கூப்பிட்டுக்கிட்டு ஆதித்தனுடைய மாளிகைக்கு போனான். அப்ப வாசல்ல பாம்பா இருந்த அனந்தன் கிட்ட, இவன் நண்பன் கோடிகன் தான், உள்ள கூட்டு போட்டுமான்னு கேட்க அனந்தனும் அனுமதி தர அவங்க ரெண்டு பேருமே மாளிகைக்குள்ள போனாங்க. அந்த நேரத்துல மாளிகையில விக்ரமாதித்தர் இல்ல. வந்த ரெண்டு பேருமே தன் கணவருடைய நண்பர்கள்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேரையும் வரவேத்து நல்லா சாப்பாடு போட்ட ரத்னமாலை. நல்லா சாப்பிட்டு முடிச்சு ரெண்டு பேருமே வெளியே வந்தாங்க. அப்ப மதுரேந்திரன் காரகன் கிட்ட சொன்னான், காரகா, நீ சொன்னது உண்மைதான், ரத்னமாலை ஒரு பேரழகி. இப்படியான ஒரு அழகிய என் வாழ்நாள நான் பார்த்ததே கிடையாது. இப்படியான அழகு இருக்கிற இந்த பொண்ணு கண்டிப்பா அந்த பூலோகத்துல பிறந்த மாதிரி தெரியல, தேவலோக பெண் மாதிரி இருக்கா. இவளை எப்படியாவது தூக்கிட்டு வந்து எனக்கு நான் சொந்தமாக்கிக்கணும், அதுக்கு என்ன பண்றது, நீ ஒரு யோசனையை சொல்லுன்னு கேட்க, அதை கேட்ட காரகன், அரசே அவசரப்படாதீங்க, ஆதித்தன் சாதாரண மனுஷன் கிடையாது, வீரமும் வலிமையும் அவனுக்கு நிறையவே இருக்கு, 1000 வீரர்களுடைய வீரம் அவன்கிட்ட இருக்கு, நாம எல்லாம் ஒன்னு சேர்ந்து போராடினாலும் அவனை நாம ஜெயிக்க முடியாது, அவன் ஒரு சாதாரண மெய்க்காவலனா இருந்தாலும் அவன் ஒரு சிறந்த வீரன், அதனால நாம தந்திரமா செயல்பட்டு தான் அவனை நாம அழிக்க முடியும். முதல்ல மனைவி கிட்டே அவனை நாம பிரிக்கணும், அப்படி பிரிச்சாதான் ரத்னமாலையை நாம கவர முடியும் அப்படின்ற யோசனைய காரகன் சொன்னான். இப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே அரண்மனைக்குள்ள வந்தாங்க. வழி நெடுக்க மதுரேந்திரனுக்கு ரத்னமாலை ஞாபகமாவே இருந்தது. எப்படியாவது அவளை அடைஞ்சிடணும், அவ கூட வாழ்ந்துடும்ன்ற வெறி அவனுக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு. அப்புறம் காரகனை பார்த்து, காரகா, என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது, அவ அழகு என்னை என்னமோ பண்ணுது, ஆதித்தனை ஒழிக்கிறதுக்கு ஒரு யோசனையை சொல்லு, அதனை உடனே பண்ணணும் அப்படின்ற விஷயத்த அரசர் சொல்ல கொஞ்ச நேரம் காரகன் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் அரசனை பார்த்து அவன் விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சான், அரசே, எனக்கு ஒரு யோசனை இருக்கு, நம்ம நாடு மதுராபுரிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல வாரணாசி அப்படின்ற ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டு மன்னன் பேரு வரணகேசரி, அவனுக்கு முத்து நகை அப்படின்ற பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவ எப்பப்பனா ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாளோ அப்ப அவ வாயிலிருந்து முத்துக்கள் உதிருமா, அப்படிப்பட்ட அற்புதம் அவகிட்ட இருக்கு. அப்படி அவ வாயிலிருந்து வர்ற அந்த முத்துக்களை கோரக்கன் அப்படின்ற ஒரு வணிகம் வாங்கி வந்து ஒரு முத்து மட்டும் 500,000 பொண்ணுக்கு அவன் விற்பானா. அப்படி சந்தோஷமான வாழ்க்கைய முத்துநகை வாழ்ந்துட்டு இருக்கும் போது கெட்ட புத்தி கொண்ட ஒரு சாமியாரு அவளை தூக்கிட்டு போய் சிறப்படுத்திட்டான். அது மட்டும் இல்ல, வாரணாசி நகரத்து மேல அவன் சாபமும் விட்டுட்டான். அதனால அந்த நாட்டு மன்னனும் மக்களும் அந்த சாபத்தின் காரணமா அப்படியே சிலையா அந்த நாட்டுல இருக்காங்க. உடம்புல உயிர் இருந்தாலும் அப்படியே சிலை மாதிரி வெறும் உடல் மட்டும் அந்த நாட்டுல அப்படியே இருக்கு. அப்படியான சாபத்தை அவன் விட்டுட்டான். அது மட்டும் இல்ல, யாராவது முத்து நகையை காப்பாத்த போனா அவங்களை அப்படியே அவன்
பாறை சிலையா மாத்திடுவான். இதனால முத்து நகை ரொம்ப வேதனையா இருக்கா. அவ சிரிக்கிறதே கிடையாது. அதனால அவ வாயிலிருந்து முத்துக்களும் வர்றது கிடையாது. நம்ம திட்டம் என்ன அப்படின்னா, நீங்க நாளைக்கு ஆதித்தனை பார்த்து அவனை வாரணாசிக்கு போக சொல்லுங்க. முத்து நகையோட சிரிப்பால விளையிற அந்த முத்துக்களை சேகரிச்சுட்டு வர சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அந்த முத்துக்கள் இல்லாம நீ திரும்ப வரவே கூடாது அப்படின்னு அவனுக்கு கட்டளையை போட்டுருங்க. கண்டிப்பா நீங்க போற கட்டளைய ஆதித்தனால நிறைவேற்றவே முடியாது. ஏன்னா அந்த சாமியார் கிட்டதான் முத்து நகை சிறைப்பட்டு இருக்கா. அவ ரொம்ப வருத்தமா இருக்கா. அதனால கண்டிப்பா அவ சிரிக்கவே மாட்டா. சிரிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஒருவேளை ஆதித்தன் முத்து நகை காப்பாத்த போனா அந்த சாமியாரால சபிக்கப்படுவான். அப்புறம் பாறை சிலையா மாறிடுவான். அதனால அவன் திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அவன் இங்கிருந்து போய் ஒரு மாசம் வரைக்கும் நாம காத்திருப்போம். கண்டிப்பா அவன் வரமாட்டான். அவன் வராத பட்சத்துல ரத்தனமாலைய நீங்க கவர்ந்துட்டு வந்துருங்க. இதுதான் என் திட்டம், ரொம்ப அருமையான திட்டம் அப்படின்னு அவன் சொல்ல, அதை கேட்ட அரசனுக்கும் அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது. காரகன் சொன்ன மாதிரியே மதுரேந்திரன் ஆதித்தனை வர வச்சு, ஆதித்தா எனக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும். அந்த பொருளை நீ மனசு வச்சா மட்டும்தான் கொண்டு வர முடியும். இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல வாரணாசி அப்படின்ற நாடு இருக்கு. அங்க வாரணாசி அரசனுடைய பொன்னான முத்து நகை எப்பப்பெல்லாம் சிரிக்கிறாளோ அப்ப அவ வாயிலிருந்து முத்துக்கள் உதிரும். அதுதான் வழக்கம். அப்படி கீழே கொட்டுற அந்த முத்துக்களை கோரக்கன் அப்படின்ற வணிகம் வாங்கி வந்து ஒரு முத்த பல லட்சம் பொண்ணுக்கு வித்துட்டு வரானா. அதனால நீ அவங்கிட்ட போய் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முத்துக்களையும் வாங்கிட்டு வரணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இந்த வேலைய உன்னால செய்ய முடியுமான்னு விக்ரமாதித்தன் பார்த்து அரசன் கேட்க, அதை கேட்ட விக்ரமாதித்தர், அதாவது ஆதித்தன், அரசே நீங்க ஒரு வேலை கொடுத்தா அதை செய்யறது என் கடமை. எப்பாடு பட்டாவது அந்த கடமை நிறைவேற்றி ஆகணும். என்னால முடியுமான்னு நீங்க கேட்டா அது என் வேலைக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு. அதனால கண்டிப்பா இன்னிலிருந்து 40 நாளுக்குள்ள அந்த முத்துக்களோட தான் உங்களை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நேரா மாளிகைக்கு வந்தாரு. ரத்தன மாளிகை பார்த்தாரு. மன்னர் தனக்கு கொடுத்த வேலையை சொன்னாரு. அதை கேட்ட ரத்தனமாலை, சுவாமி இந்த வேலையை உங்ககிட்ட அரசர் கொடுத்தது எனக்கு நல்ல விஷயமா படல. ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்துக்காக தான் இந்த வேலையை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. இத என்னமோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற எச்சரிக்கைய ரத்தனமாலை கொடுத்தா. அதை கேட்ட விக்ரமாதித்தர், ரத்தனமாலை என்னை பத்தி கவலைப்படாத, நான் கண்டிப்பா வெற்றியோட தான் வருவேன். ஆனா என் கவலை என்ன அப்படின்னா, உன்னால இங்க பத்திரமா இருக்க முடியுமா அப்படின்றது தான். இப்படி அவர் சொன்னதை அங்கிருந்து அனந்தனும் சலந்தரனும் விக்ரமாதித்தனை பார்த்து, அரசே பயப்படாதீங்க, பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இரவு நேரமா இருந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் சரி, என் கொடுமையான விஷயத்தை வச்சு 1000 பேர் இருந்தாலும் நான் கொன்றுவேன். அதனால இவங்க பாதுகாப்பை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனந்தனும் சலந்தரனும் சொல்ல, அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் அதிகாலையிலேயே அரசர் அவருக்கு கொடுத்த லட்சக்கணக்கான பொண்ணுகளை எடுத்துக்கிட்டு வேதாளத்தையும் அழைச்சிக்கிட்டு குதிரை மேல ஏறி வாரணாசியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு விக்ரமாதித்தர். வாரணாசிக்கு போனதும் அங்க இருக்கிற வணிகன் கோரக்கனை பார்த்தாரு. முத்து நகை சிரிச்சா முத்துக்களா கொட்டுமாமே, எனக்கு அந்த முத்துக்களை வேணும்னு கேட்க, அதை கேட்ட கோரக்க, ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியாதா, முத்து நகை சிரிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சக்தி வாய்ந்த சாமியாரு அவளை தூக்கிட்டு போயிட்டான். ஒரு பாதுகாப்பான இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். முத்து நகையை நினைச்சு அவருடைய அப்பாவான அரசரும் நாட்டு மக்களும் தவிச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அரசர் மீதும் அந்த மக்கள் மீதும் அந்த முனிவன் சாபத்தை விட்டு போயிருக்கான். உடம்புல உயிர் இருக்கு, ஆனா அந்த நாட்டு மக்களும் அரசனும் சில மாதிரி அப்படியே இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட முத்து நகை சிரிக்கிறதையே விட்டுட்டா. அதனால அவகிட்ட இருந்து முத்துக்களும் வர்றது கிடையாது. இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. அதனால நீங்க கேக்குற முத்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காதுன்னு அந்த வணிகன் சொல்லிட்டான். அதை கேட்ட விக்ரமாதித்தர் என்ன பண்றதுன்னு தெரியாம குதிரை மேல ஏறி வாரணாசியில இருக்கிற திருவழியா பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த தெருக்கில் இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்க இருந்த நிலையிலேயே அப்படியே சில மாதிரி இருந்தாங்க. மக்கள் மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாமே அப்படியே சில மாதிரி, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படியே சில மாதிரி கிடந்தாங்க. அதெல்லாம் பார்த்த விக்ரமாதித்தருக்கு மனசு ரொம்ப வலிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தா நமக்கே மனசு வலிக்குதே, அப்ப முத்து நகைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அங்க இருந்த ஒரு இடத்துல தங்கினாரு. வேதாளத்தை கூப்பிட்டு, வேதாளம் முத்து நகை எங்க இருக்கா, அந்த சாமியார் அந்த முத்து நகையை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான், அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லி வேதாளத்துக்கு வேலையை கொடுத்தாரு. வேதாளமும் போய் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துச்சு. அரசே இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலையில ஒரு பெரிய குகை இருக்கு, அந்த குகையில தான் அந்த சாமியார் இருக்கான், அங்கதான் முத்து நகையும் சிற வச்சிருக்கான். அவன் அப்பப்ப வெளியே போயிட்டு வரான். ஆனா வெளியே போயிட்டு வர்றப்ப அவன் ஒரு காரியத்தை பண்றான். அவன் இல்லாத நேரத்துல யாராவது
முத்துநாயகியை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சு அந்த சமயத்துல மட்டும் அவளுடைய கழுத்தை வெட்டி தலையை மட்டும் கொகையோட வாசல்ல வச்சுட்டு போறான். திரும்பவும் கொகைக்கு அவன் திரும்பவும் வந்ததும் திரும்பவும் தலையை எடுத்துட்டு போய் முத்துநாயகியோடைய உடம்புல வச்சு அவளுக்கு உயிரை கொடுத்துடுறான். இந்த விஷயத்த கேட்டதும் விக்ரமாதித்தனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, ஆச்சரியமாவும் இருந்தது. அப்புறம் வேதாளத்தை பார்த்து கேட்டாரு, வேதாளமே, முத்துநாயகியோட தலைய உடம்புல பொருத்தி உயிரை கொடுக்கறதுக்கு அந்த சாமியாரு எந்த மாதிரி விஷயத்த பண்றான்னு கேக்க, அதுக்கு அந்த வேதாளம், அரசே, குகையோட முன் பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அதுல ஒரு மந்திர குச்சி இருக்கு, அந்த குச்சி அந்த சாமியார் அந்த ஓட்டையில சொருகிட்டு போறான். அந்த குச்சியோட கைப்பிடிய கொஞ்சம் திருகுனா போதும் அதுல இருந்து ஒரு விதமான திரவம் வருது. வெட்டப்பட்ட தலைய உடம்புல பொருத்தி அந்த திரவத்தை உடம்பும் தலையும் ஒட்டி வச்சு அதுல தடவி அப்புறம் பெரம்பால தட்டுனா முத்துநகைக்கு திரும்பவும் உயிர் வந்துருது. இப்படி வேதாளம் சொல்ல கொஞ்ச நேரம் விக்ரமாயத்தர் யோசிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே விக்ரமாயத்தரும் வேதாளமும் அந்த குகைக்கு போனாங்க. அந்த குகையோட வாசலுக்கு போனாங்க. அங்க வாசல்ல வெட்டப்பட்டிருந்த முத்துநகையுடைய தலைய பார்த்ததும் விக்ரமாயத்தருக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த மந்திர குச்சியை தேடி எடுத்தாரு. அப்புறம் முத்துநகையுடைய தலையை எடுத்துக்கிட்டு அந்த மந்திர குச்சியை எடுத்துக்கிட்டு குகைக்குள்ள போனாரு. குகையில ஒரு இடத்துல ஒரு பெரிய அறை இருந்துச்சு. அதுல முத்துநகையோட உடம்பு இருந்தது. வேதாளம் சொன்ன மாதிரி அவளுடைய தலைய அவ உடம்புல பொருத்தி அந்த மந்திர தண்ணியை பூசி குச்சால தட்ட முத்துநகைக்கு உயிர் வந்துருச்சு. அப்ப முத்துநகை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற மாதிரி எழுஞ்சா விக்ரமாதித்த ரொம்ப வியப்பா பார்த்தா, ஐயா நீங்க யாரு? இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு சாமியார் இங்க வந்துட்டா அவன் உங்களை கல்லாக்கிடுவான் அப்படின்ற விஷயத்த முத்துநகை சொல்ல, அதை கேட்ட விக்ரமாதித்தர், கவலைப்படாதம்மா, நான் உன காப்பாத்தி கொண்டு போதா இங்க வந்திருக்கேன். இங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன். ஆனா அதுக்கு நீ முழு ஒத்துழைப்பு தரணும், அப்பதான் என் மேல ரொம்ப சுலபமா முடியும்னு சொல்ல, அதை கேட்ட முத்துநகை, ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், சொல்லுங்க நான் என்ன பண்ணணும், நான் தயாரா இருக்குன்னு சொல்ல விக்ரமாதித்தர் சொல்ல ஆரம்பிச்சாரு. முத்துநகை, இத்தனை நாள் நீ இந்த சாமியாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்திருப்பல்ல, இன்னைக்கு சாமியார் திரும்பி குகைக்கு வந்த உடனே நீ அவர் ஆசைக்கு இணங்குற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி நடிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட பேசி சில விபரத்தை தெரிஞ்சுக்கணும். முக்கியமா அவனுடைய உயிர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணா அவனுடைய தவத்தை தாண்டி அவனை கொல்ல முடியுன்ற ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்து உன் நாட்டுல இருக்கிற உங்களுடைய அப்பா, அதாவது அரசர், அப்புறம் நாட்டு மக்கள், அப்புறம் எல்லா உயிரினமும் அப்படியே ஜட மாதிரி நிக்குது இல்ல, அந்த சாபத்திலிருந்து அவங்க வெளில வர்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லா விஷயத்தையும் நீ தான் அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், செய்யற வேலை நான் பார்த்துப்போன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்ட முத்துநகை, ஐயா இவ்வளவு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா நாம் இப்பவே இங்கிருந்து கிளம்பிடலாமே, வேலை முடிஞ்சிருமேன்னு சொல்ல, இல்ல இல்ல முத்துநகை, அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, அந்த சாமியாரு சாதாரண ஆளும் கிடையாது, நாம எங்க போனாலும் சரி எங்க ஒளிஞ்சாலும் சரி அவனுடைய மந்திர பார்வையில இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது, அவங்கிட்ட நேரா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஏதாவது தந்திரம் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இப்படி விக்ரமாதித்தன் சொல்ல, அதை கேட்ட முத்துநகை, சரிங்க ஐயா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன், இப்ப அந்த சாமியார் வர நேரம் வந்துருச்சு, நீங்க உடனே இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்ல, அதை கேட்டதும் விக்ரமாதித்தர் வேகமா செயல்பட ஆரம்பிச்சாரு. முன்னாடி இருந்த மாதிரியே முத்துநகையோட தலையை வெட்டி குகையோட வாசல்ல வச்சுட்டாரு. உடம்ப ஏற்கனவே இந்த இடத்துல வச்சுட்டாரு. அப்புறம் அவர் எடுத்த குச்சை எடுத்து அது இருந்த இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அந்த மலைக்கு பக்கத்தால ஒரு பெரிய பாறை இருக்க, அந்த பாறைக்கு பின்னாடி வேதாளமும் விக்ரமாதித்தனும் மறைஞ்சிக்கிட்டாங்க. அங்க இருந்து சாமியாரோட குகைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாமியார் வந்தான். முத்துநகையோட தலையை எடுத்து உடம்புல பொருத்தி வழக்கமான முறையை செஞ்சான். அப்புறம் வேதாளத்துக்கிட்ட விக்ரமாதித்தன், வேதாளமே, நீ இந்த சாமியாருக்கு தெரியாம குகைக்குள்ள போ, அங்க என்ன பேசிக்கிறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, வேதாளமும் அப்படியே பண்ணுச்சு. உள்ள போன வேதாளம் உருவத்தை மாத்தி பள்ளி மாதிரி ஆச்சு, செவத்தோட செவத்தை நல்லா ஒட்டிக்குச்சு. அங்க இருந்துகிட்டு முத்துநகையும் சாமியாரும் பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சது. வழக்கமா சாமியார் முத்துநகைய பார்த்தா அவ எப்பயுமே சோகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா அன்னைக்கு சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சாமியாரு, என்ன முத்துநகை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்க, அதை கேட்ட முத்துநகை சிரிச்சுக்கிட்டு, ஆமா சுவாமி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், கண்டிப்பா என்னை இங்கிருந்து கூட்டு போறதுக்கு யாராலையும் முடியாது, என்ன பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல, இப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால ஒரு காரியமும் நடக்க போறது கிடையாது, நான் என்னையே உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க, அதுக்கு தானே எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்க, இனிமே நான் உங்களுக்கு தான் சொன்னான். அதை கேட்டோன்னா சாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, எல்லாருடைய கோபமும் உங்க மேலதான் இருக்கு, எந்த நேரத்திலயும் கண்டிப்பா யாராவது உங்களை கொண்டுடுவாங்க, அப்படி உங்களை கொண்டுட்டா உங்களே நம்பி வரேன்னா என்ன ஆவேன், நான் அனாதையா இருவேன்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த சாமியாரு நல்லா சிரிச்சா, முத்துநகை என்ன கொல்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, நான் ஒரு யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த யாகம் மட்டும் நல்லா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ எனக்கு சாவே கிடையாது, என் தவ வலிமையால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மன்னர்களையுமே நான் அடிமையாக்கிடுவேன், அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு நான் மட்டும்தான் ஒரே ஒரு அதிபதி,
ஒருவேளை என் யாகம் முடிகிறதுக்குள்ள என்னை யாராவது கொல்லணும்னு நினைச்சா அதுக்கு அவங்க ஒரு விஷயத்தை பின்பற்றணும். அதாவது என் தலையை ஒரே வெட்டில் வெட்டி என் ரத்தம் ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் அதை உடனே குடிச்சிடணும். அதுக்கப்புறம் வெட்டப்பட்ட என் தலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கனே யாகம், அந்த யாக குண்டத்தில் என் தலையை அதில் தூக்கி போட்டுடணும். அப்புறம் என் உடம்பை ஆகாயத்தில் தூக்கி எறியணும். அப்படி தூக்கி போடப்பட்ட என் உடம்பு மூணே முக்கால் நாழிகை வரைக்கும் பூமிக்கு திரும்ப வரவே கூடாது. என் உடம்பு பூமியில் படாத மாதிரி பார்த்துக்கணும். ஒருவேளை என் தலையை வெட்டும்போது தலையில் இருந்து ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தாலும் அதிலிருந்து 1000 முனிவர்கள் தோன்றுவாங்க. அவங்க எல்லாருமே என்னை யார் வெட்டினாங்களோ அவங்கள எதிர்த்து நிற்பாங்க. அந்த 1000 பேரை தோக்கடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படியான விஷயத்த சாமியார் சொன்னான். இது எல்லாத்தையும் கேட்ட முத்துநக ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சு, அப்படியா சுவாமி, அப்ப எனக்கு கவலையே கிடையாது. ஆனா ஒரே ஒரு மன உறுத்தல் மட்டும்தான் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்ன பெத்தவங்களும் சரி, இந்த நாட்டு மக்களும் சரி, உயிரில்லாத ஒரு பொணமா நாட்டுல அப்படியே கிடக்குறாங்க. அவங்க கதி அவ்வளவுதானா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட அந்த சாமியாரு, இல்ல இல்ல முத்துநக, என் யாகம் நல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா முன்ன மாதிரி உங்க அம்மா அப்பாவையும் மக்களையும் முன்ன மாதிரி நான் மாத்திருவேன் அப்படின்னு அந்த சாமியார் சொல்ல, இல்ல சுவாமி, கண்டிப்பா அதை நீங்க செய்வீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா என்னுடைய அம்மா அப்பா அப்புறம் மத்த மக்கள் அவங்களுடைய உயிர்லாம் எங்க இருக்கு, அதை தெரிஞ்சுக்கதான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இல்ல எல்லாரையும் போல அவங்களும் செத்து போயிட்டாங்களா, அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு கேட்க, இல்ல இல்லம்மா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, உன்னுடைய அம்மா அப்பாவும் மத்த எல்லா மக்களும் இன்னும் முழுசா சாகல, அவங்க எல்லாருடைய உயிரையும் பறிச்சு ஒரு செப்பு குடத்துல போட்டு உன் நாட்டுல இருக்கிற பத்ரகாளி அம்மனுடைய கோவிலுடைய பலிபீடத்துக்கு கீழே புதைச்சு வச்சிருக்கேன். பலிபீடத்துக்கு அடியில இருக்கிற செப்பு குடத்தை எடுத்து கீழே போட்டு உடைச்சா போதும், அதுல இருக்கிற உயிர் வெளியே வந்து திரும்பவும் உடம்புக்குள்ள போயிடும், திரும்பவும் எல்லாருக்கும் உயிர் வந்துடும், எல்லாரும் முன்ன மாதிரி உயிரோட வந்துருவாங்க. இப்படி சாமியார் சொல்ல அதை கேட்ட முத்துநக ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சா. முத்துநக நம்ம வழிக்கு வந்துட்டா, அப்ப அவளை நம்ம அடைய வேண்டியதான் நினைச்சு அந்த சாமியார் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல முத்துநக தந்திரமா ஒரு வேலையை பண்ணா, சுவாமி கண்டிப்பா நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்க தான் என் கணவர், நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனா நான் கொஞ்ச நாளாவே பத்ரகாளி அம்மனை நினைச்சு நோம்புல இருக்கேன். என் எதிர்காலமும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோட கணவருடைய எதிர்காலமும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நோம்பே நான் இருக்கேன். அது முடியறதுக்கு இன்னும் ஒரு வார காலம் இருக்கு. அது வரைக்கும் நான் மனதாலும் சரி உடம்பாலும் சரி ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதனால தயவு செஞ்சு நான் உங்களுக்கு தான் கிடைக்க போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்கணும்னு சொல்ல, அதை கேட்ட அந்த சாமியாரு, அதுவும் சரிதான், எப்படி பார்த்தாலும் முத்துநக ஒத்துக்கிட்டா, அவன் நமக்கு தான் அப்படின்னு முடிவு எடுத்த சாமியாரு, சரி முத்துநக, ரொம்ப சந்தோஷம், நீ எனக்கானவ அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஒரு வாரம் அண்ணன், ஒரு மாசம் கூட காத்துக்கிட்டு இருக்கேன், நோம்ப முடிச்சுட்டு வான் அவன் சொன்னான். இவங்க பேசின எல்லா விஷயத்தையுமே பள்ளி உருவத்துல இருந்த வேதாளம் எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் விக்ரமாதித்தன்ட்ட சொல்லிச்சு. அடுத்த நாள் காலையில யாகம் பண்றதுக்காக கொகையை விட்டு அவன் வெளியே போனான். வெளியே போகும்போது தலையை வெட்டி வச்சுட்டு தான் போனான். விக்ரமாதித்தன் அதுக்கப்புறம் போனாரு, தலையை திரும்பவும் உடம்போட பொருத்தினாரு, முத்துநகைக்கு உயிரை கொடுத்தாரு. அப்புறம் அவளை கூட்டு ஒரு இடத்துல பத்திரமா இருக்க வச்சுட்டு அந்த சாமியார் யாகம் பண்ற இடத்துக்கு போனாரு. யாக குண்டம் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தன்னை மறந்து சாமியாரு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான். வேதாளத்தை உஷார்படுத்தினாரு விக்ரமாதித்தர். அவருடைய கத்தியை எடுத்தாரு, நேரா முனிவருடைய கழுத்தை ஒரே வெட்டில வெட்டினாரு. அடுத்த வினாடியே வேதாளம் முன்னால வந்து சாமியாரோட கழுத்துல இருந்து ஒரு துளி ரத்தம் கூட கேடு சிந்த விடாம எல்லாத்தையும் குடிச்சிருச்சு. அப்புறம் தலையை எடுத்து அந்த நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாரு விக்ரமாதித்தர். அப்புறம் உடம்ப தூக்கி அவருடைய முழு பலத்தை வச்சு ஆகாயத்துக்கு மேல தூக்கி எரிஞ்சாரு. அப்படி தூக்கி போட்ட உடம்பு நேரா மேல போய் மின்னுலகம் போய் அதுக்கப்புறம் தான் மெல்ல கீழே பூமிக்கு வந்துச்சு. அப்படி கீழே வரும்போது சாமியார் சொன்ன மாதிரி மூணே முக நாழிகைக்கு அப்புறம் தான் அந்த உடம்பு பூமிக்கு வந்துச்சு. அதனால சாமியாரால திரும்பவும் உயிரோட வர முடியாது. அதுக்கப்புறம் மறைச்சு வச்சிருந்த முத்துநகையை கூட்டுக்கிட்டு வேதாளத்தோட விக்ரமாதித்தர் வாரணாசிக்கு போனாரு. பலிபீடத்துக்கு கீழே புதைச்சு வச்சிருந்த செப்பு குடத்தை எடுத்து கீழே போட்டு உடைச்சாரு. செப்பு குடம் உடைஞ்சதும் அதுல இருந்த எல்லா உயிரும் அவங்கவுங்க உடம்புக்கு போச்சு. வாரணாசி நகரத்துல எல்லாருக்குமே உயிர் வந்து முன்ன மாதிரி ரொம்ப கலகலப்பா ஆயிடுச்சு. உயிர் வந்த எல்லாருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் முத்துநக அவங்க அப்பா முன்னாடி விக்ரமாதித்தரை கூட்டு போனான். அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னான். விக்ரமாதித்தரையும் அறிமுகப்படுத்தி வச்சா. இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்த வாரணகேசரி விக்ரமாதித்தருக்கு நன்றியை தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்ல, முத்துநகை அவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. கொஞ்ச காலம் அதே நாட்டுல அவர் இருந்தாரு, எல்லா விருந்தையும் ஏத்துக்கிட்டாரு. வாரணாசியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முத்துநகையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா, சிரிச்சுக்கிட்டே இருந்தா, அவ வாயிலிருந்து முத்துக்கள் கொட்டிக்கிட்டே இருந்தது. அப்படி கொட்டின எல்லா முத்தையுமே விக்ரமாதித்தர் சேர்த்து பத்திரமா வச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் முத்துநக அப்பா கிட்ட சொல்லிட்டு, நான் என் நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு முத்துநகையை கூட்டுக்கிட்டு பல நாட்கள் பயணம் பண்ணி மதுராபுரிக்கு வந்து சேர்ந்தாரு விக்ரமாதித்தர். அப்புறம் அவருடைய மாளிகைக்கு போனாரு. முத்துநகையை ரத்தன மாலைக்கு அறிமுகம் பண்ணி வச்சாரு. முத்துநகையை ரொம்ப அன்போட வரவேத்தா ரத்தன மாலை.
ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. பொழுது விடிஞ்சதும் விக்ரமாதித்தர் அரசவைக்கு போனாரு. முத்துநக சிரிச்சதுனால அவ வாயிலிருந்து கொட்டின எல்லா முத்துக்களையும் எடுத்துட்டு போய் அரசர் மதுரேந்தன்ட்ட கொடுத்தாரு. ஆதித்தன் அதுக்கப்புறம் வரவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்த மதுரேந்தனும் காரகனும் அதிர்ந்து போயிட்டாங்க. அன்னைக்கு இரவே காரகனும் கோடிகனும் இப்படியான செயலை பண்ணதுனால ஆதித்தனை பாராட்டுற மாதிரி அவனுடைய மாளிகைக்கு போனாங்க. நண்பர்கள் வந்ததுனால சந்தோஷமா வரவேற்று நல்ல சாப்பாடும் போட்டாரு. அப்ப அந்த இடத்துல ரத்னமாலை கூட இன்னொரு அழகான பொண்ணு இருக்கிறதையும் பாக்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணை நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நண்பர்களே, இவ வேற யாரும் கிடையாது, இவதான் வாரணாசி மன்னருடைய ஒரே மக முத்துநக. இவளை நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இவ சிரிக்கிறப்ப இவ வாயிலிருந்து முத்துக்களா கொட்டும் அப்படின்னு விக்ரமாதித்தர் சொன்னாரு. அடுத்த நாள் ஆச்சு. அப்ப அரசாங்க வேலையா ஆதித்தனுடைய வீடு வழியா அரசன் மதுரேந்திரம் போனாரு. அப்ப ஆதித்தன் மாளிகையில இருந்த முத்துநகை அவர் பார்த்தாரு. முத்துநக அழகுல மயங்கிய போயிட்டாரு. அவ அழகுல மயங்கி பித்து பிடிச்சு போய் திரும்பவும் அரண்மனைக்கு வந்தாரு. அப்புறம் காரகனையும் கோடிகனையும் கூப்பிட்டு, எனக்கு ரத்ன மாலையும் வேணும், முத்துநகையும் வேணும், ரெண்டு பேருமே எனக்கு வேணும், அவங்களை அடையாம நான் சாவவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதை கேட்ட ரெண்டு பேருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் காரகன் சொல்ல ஆரம்பிச்சான், அரசே கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இங்க இருந்து ஏழு கடல் தாண்டி நாகலோகம் அப்படின்ற ஒரு பெரிய தீவு இருக்கு. அந்த தீவை நாகேந்திரன்ற அரசன் ஆண்டு வரான். அவன் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாகத்துக்கும் தலைவன். அவனுடைய ஆணைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பாம்புமே கட்டுப்படும். அவனுக்கு நாகக்கண்ணி அப்படின்ற மகள் ஒருத்தி இருக்கா. அவ ஒரு பேரழகி. அவ வாய் விட்டு சிரிச்சா அவ வாயிலிருந்து நாக ரத்னங்களா கொட்டுமா. அப்படியான அபூர்வ சக்தி அவகிட்ட இருக்கு. அந்த நாக ரத்னத்தை கொஞ்சோண்டு எடுத்துட்டு வர சொல்லி நீங்க ஆதித்தனுக்கு ஆணையிடுங்க. அவன் என்னதான் வீராதி வீரனா இருந்தாலும் சரி, ஏழு கடல்ல தாண்டி நாகலோகத்துக்கு போறது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்ல. ஒருவேளை அவன் அங்க போனாலும் நாகலோகத்தை சுத்தி நிறைய விஷப்பாம்பு இருக்கு. அந்த விஷ வேலையை கடந்து கண்டிப்பா ஆதித்தனால போவே முடியாது. அந்த விஷம் அவனை தாக்கி கண்டிப்பா செத்து போயிருவான். இந்த வாட்டி அவன் திரும்பி வர்றதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு புதிய யோசனைய சொன்னாங்க. சும்மா இருப்பானா இந்த அரசன்? அடுத்த நாள் ஆச்சு. ஆதித்தனை கூப்பிட்டான், விஷயத்த சொன்னான். ஆதித்தா, நாகலோகத்தை நாகக்கண்ணி சிரிச்சா நாகரத்னமா கொட்டுமா, அதை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல அரசன் ஆணையை ஏத்துக்கிட்டு, விக்ரமாதித்தரும் கண்டிப்பா அரசே நான் அதை பண்றேன், எனக்கு 60 நாள் கொடுங்க, அதுக்குள்ள நாகரத்னத்தோட நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாளிகைக்கு போனா விக்ரமாதித்தர். விஷயத்த சொல்ல ரத்ன மாளிகைக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அரசர் ரொம்ப மோசமானவனா இருக்கான். எண்ணெயையும் முத்துநகையையும் அபகரிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கான். அதை கேட்ட விக்ரமாதித்தர், கவலை எல்லாமே உங்க பாதுகாப்பை பத்தி தான். அதை கேட்ட ரத்ன மாலை, கவலைப்படாதீங்க சுவாமி, என்னை யாராவது தொந்தரவு பண்ணா தொல்ல கொடுத்தா நான் தேவலோக உதவியை வாங்குவேன். எங்களை தொல்லப்படுத்துற எல்லாருமே நான் கொன்னுடுவேன். ஒருவேளை நான் கொஞ்சம் ஓய்வா இருக்கிற நேரத்துல முத்துநகைய கூட்டி போயிட்டு என்ன பண்றது, அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். முத்துநகைய நான் ஒரு மரப்பாவையா மாத்தி பாதுகாப்பா வச்சுக்கிறேன். நீங்க வெற்றியோட வந்ததுக்கு அப்புறம் பழைய மாதிரி அவளுக்கு நான் உயிர் கொடுத்துட்றேன். இந்த விஷயத்த கேட்ட விக்ரமாதித்தர் சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஏழு கடல் தாண்டி இருக்கிற நாகலோகத்துக்கு நான் எப்படி போக முடியும், அதான் எனக்கு புரியலன்னு சொல்ல அதை கேட்ட தவளையா இருக்கிற சலேந்திரன், அரசே கவலைப்படாதீங்க, நீங்க ஏழு கடல்ல தாண்டறதுக்கு நான் உதவி பண்றேன், நான் ராட்சச உருவம் எடுக்கிறேன், நீங்க என் மேல ஏறி உட்காந்துக்கோங்க, எந்த சிரமமும் இல்லாம உங்களை நான் மேல ஏத்திக்கிட்டு தவளையான ராட்சச உருவம் எடுத்து தாவி தாவி உங்களை கொண்டு போய் நாகலோகத்துல விட்டுடுறேன், அங்க உங்களுக்கு பாதுகாப்பா என் நண்பன் அனந்தன் கூடவே இருப்பான் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்ல அதை கேட்ட விக்ரமாதித்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடுத்த நாள் ஆச்சு. பயணத்தை ஆரம்பிச்சாரு. அந்த பயணம் எப்படி இருந்துச்சு, நாகரத்னத்தை விக்ரமாதித்தன் கொண்டு வந்தாரன்ற விஷயத்த அடுத்த பதிவுல தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் நாவல்கள், குறிப்பா ராஜேஷ்குமார் எழுதின பல கிரைம் நாவல்கள் நம்ம ஆடியோ புக் சேனல்ல இருக்கு, அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ். நான் உங்கள் தீபன்.